இந்த வீடியோல வந்து டெலீட் கீ எப்படி பண்றதுன்னு பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டெலீட் கீ வந்து நம்ம இங்க டைம் ஸ்லைடர்ல பண்ணோம், பட் இப்போ அது இல்லாமல் வந்து நம்ம தனியாக வந்து கிராஃப் எடிட்டர்லேயே பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்சுவலாக இது அனிமேஷன், இதை வந்து நான் ஆட்டோ கீ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த அனிமேஷனை இப்போ நம்ம வந்து இந்த கீ வந்து டிலீட் பண்ணுறோம், சரிங்களா? ரைட்டு. ஸோ இது எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஓகே ரைட்டு ஓகே. ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணோன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே கீயை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஓகே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா அதோட கீஸ்லாம் வந்துடும். நம்ம இங்கே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே வந்து அந்த கீயை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கீயை வந்து ஜஸ்ட் டெலீட் கொடுத்தாலும் டெலீட் ஆகிடும், சரிங்களா? நான் கண்ட்ரோல் செட் பண்ணிடுறேன். பட் அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃப் எடிட்டரில் எடிட்டில் டெலீட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஆப்ஷன்ஸ் போயிடலாம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரேஞ்ச், ஸோ நம்ம எந்த ரேஞ்சிலேருந்து எந்த டைம், நான் இப்போ ஆல் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே டெலீட் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ எதுவுமே செலக்ட் ஆகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் ரிசர்வ் கொடுத்தலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் கொடுக்கும்போது எல்லாமே டோட்டலாக டிலீட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் சார் சார் ஓகே, ரெண்டு தடவை கண்ட்ரோல் சார் கொடுத்துட்டேன். ரைட், இப்போ அது இல்லாமல் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் மட்டும், நான் இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் வரைக்கும் தான் நம்மளுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம்னு சொல்லிடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 0th ஃப்ரேம்லேருந்து 15 1 5 அந்த ஃப்ரேம் வரைக்கும் வேண்டாம் அப்படின்னா அப்ளைன்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கேஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அந்த டைம் ரேஞ்சும் நம்ம கொடுத்துடலாம். கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் டைம் ஸ்லைடர், இப்போ நம்ம டைம் ஸ்லைடர் என்ன ஷோ ஆகுதோ அதை மட்டும் நம்ம டிலீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், இப்போ மீதியெலாம் அந்த சைட் போயிடுச்சு கீஸ்லாம். ஸோ அதை மட்டும் டிலீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டைம் ஸ்லைடர் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம்னா இங்கே தெரிகிற டைம் ஸ்லைடரில் இருக்கிறது எல்லாமே டிலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, சரி. ஸோ மீதி இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட். ஓகே, ஸோ டெலீட் பண்ணல. ஸோ இதே வந்து நம்ம ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இது வந்து இமேஜ் ஃபார்மெட்டில் வேணும், ஹெல்ப் இமேஜ் வேணும்னா இங்கே கொடுத்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இமேஜ் காமிக்கும். இந்த ஹெல்ப் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எதை டெலீட் பண்ணணுமோ, எந்த டைப்பில் டெலீட் பண்ணணுமோ அது. இப்போ நான் வந்து செக்மெண்ட்ஸ் வைஸாக டெலீட் பண்ணணும்னா செக்மெண்ட் வைஸாக டெலீட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஓகே செக்மெண்ட் ரைட் டைம் ஸ்லைடரில் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொலாப்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஹெல்ப் வியூக்கு தான், இது வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போயிடும், ரைட்? ஸோ செக்மெண்ட் வைஸாக டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை கொலாப்ஸ் எது இதெல்லாம் மிஸ்ஸாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோ அதெல்லாமே நம்ம டெலீட் பண்ணணும், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்து ஆல் டெலீட், இப்போ எந்த கீமே இல்லை, நோ அனிமேஷன்ஸ், ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.